everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல சிம்பிளான 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டி பவர் 3. டி பவர் 3 ஓட ஃபார்முலா வந்துட்டு டி பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணனும். n ஃபேக்டோரியல் பை s n + 1. அதாவது n ஃபேக்டோரியல் அப்படினா n இருக்க இடத்துல இங்க என்ன இருக்கு? 3 இருக்கா? சோ இந்த 3 வந்து இங்க அப்ளை பண்ணிக்கிறோம். 3 ஃபேக்டோரியல் பை s பவர் இந்த n இருக்க இடத்துல 3 + 1. சோ ஃபேக்டோரியல் மீனிங் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ஸ்ல எழுதிட்டு போனும். சோ 3 into 2 into 1. இங்கே வந்து 3 plus 1, 4. ஸோ எஸ் பவர் 4. இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 6 கிடச்சிரும். எஸ் பவர் 4ன்றது அப்படியே வந்துடும். அண்ட் செகண்ட் ஒன் இ பவர் மைனஸ் 14 இருக்குது. லாப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எல் மட்டும் போட்டு அப்படியே எழுதிக்கிறோம். இப்போது இந்த 4 இருக்க இடத்துல நம்மளோட இ பவர் மைனஸ் 18ன்றது தான் அந்த மெத்தடில் தான் இருக்குது. இ பவர் மைனஸ் 80 ஃபார்முலா பாருங்கள். 1 பை எஸ் பிளஸ் ஏ. இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஆப்போசிட்டில் நம்ம ப்ளஸ் ஏன்னு மட்டும் போட்டுக்கிறோம். இதில் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதே வந்து இங்கே ப்ளஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இ பவர் 18 கொடுத்துருந்தாங்கன்னா 1 பை எஸ் மைனஸ் ஏ. அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கணும். ஏக்கு முன்னாடி ப்ளஸ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மைனஸாக போட்டுக்கோங்க. ஏக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா ப்ளஸ் சிம்பிளாக போட்டுக்கோங்க. மேலே வந்து 1 பை அது மட்டும் காமன். இப்போ இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மைனஸ் 80 அப்படின்றதுனால மைனஸ் 4 ஏ இருக்க இடத்துல மைனஸ் 4 இருக்குது. ஸோ 1 பை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் எஸ் ப்ளஸ் ஏன்றது. ஸோ இப்போ ஒரு மைனஸ் 14 இருக்க இடத்துல 1 பை எஸ் ப்ளஸ் ஏ இருக்க இடத்துல 4 இருக்குது. ஸோ அப்படியே அப்ளை பண்ணி போட்டுக்கிறோம். செகண்ட் ஒன்னோட ஆன்சர் இவ்வளோ தான். இந்த இடத்துல சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் எல்லாருக்குமே. இங்கே மைனஸ் 80 இருக்குது, இங்கே மைனஸ் 40 இருக்குது. ஃபார்முலா வந்து 1 பை எஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. நம்ம வந்துட்டு இங்கே ஏக்கு வந்து நம்ம 4 தானே வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபார்முலா ப்ளஸ் இருக்குது அப்படின்றதுனால இங்கே என்ன கொடுத்துருந்தாலும் நீங்கள் ப்ளஸ் 4 தான் போடணும். என்ன கொடுத்துருந்தாலுமே ப்ளஸ் அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் அந்த வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ப்ளஸ் மைனஸ் இங்கே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அண்ட் தேர்ட் ஒன் இ பவர் 15 கொடுத்துருக்காங்க. நம்ம லாப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்ம் படி எல் இ பவர் 15 எழுதிக்கிறோம். இது வந்து எந்த மாடலில் இருக்குன்னா இ பவர் 80 மாடலில் இருக்குது. இங்கே ஏ இருக்க இடத்துல 5 இருக்குது. ஸோ இ பவர் 18 எழுதிக்கிறோம். இது வந்து ஃபார்முலா 1 பை எஸ் மைனஸ் ஏ. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் சிம்பிள் இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் 1 பை எஸ் மைனஸ் 5ன்றது அப்படியே போட்டுடுறோம். இங்கே ப்ளஸ் 5 கொடுத்துருக்காங்க, நம்ம மைனஸ் 5 போடுறோம் அப்படிலாம் கிடையாது. இங்கே ஃபார்முலாவில் என்ன மைனஸ் இருக்கோ அங்கே இருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் காஸ் டி பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. லாப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்ம் படி காஸ் டி பை 2ன்னு எழுதிக்கிறோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் பிரிக்கணும். இதில் காஸ் டி பை 2ன்னு இருக்குது. நம்ம காஸ் 80 காஸ் மைனஸ் 80 அந்த மாதிரி தானே பார்த்துருக்கோம். இ பவர் மைனஸ் 80 அந்த ஃபார்முலா. இப்போது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கனால நம்ம பிரித்து ஃபார்முலாக்கு ஏற்றபடி எழுதிக்கிறோம். காஸ் 1 பை 2 டீன்னு எடுத்துக்கிறோம். இந்த டீயை மட்டும் தனியாக வெளியில் எடுத்துகிட்டு 1 பை 2ன்னு இருக்குமோ அப்போ அந்த 1 பை 2 டீன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏவை தான் வந்துட்டு 1 பை 2ன்னு எடுத்துக்கிறோம். காஸ் 80ன்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வரும். அப்போ அந்த காஸ் 80 ஃபார்முலா வந்துட்டு எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த இ பவர் 80 ஃபார்முலாலாம் 1 மேலே வரும், எஸ் எல்லாம் கீழே வரும். இப்போ ஒரு மைனஸ் 80லேயும் அதே மாதிரி தான் 1, ஆனால் ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஆனால் இங்கே காஸ் 80ன்னு கேட்குறதுனால இங்கே காஸ் அப்படின்னு எஸ்ல முடியுதா? ஸோ இந்த எஸ் தான் நம்ம மேலே போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். காஸ் 80 அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் இருக்கிறதுல நம்ம ஏயோட வேல்யூ என்ன எடுத்துருக்கோம்? 1 பை 2னு எடுத்துருக்கோம். ஸோ 1 பை 2 டு த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ஸ்கொயர் இருக்குது ஸோ ஸ்கொயர் போட்டுக்கிறோம். எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 1 பை 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. க்ராஸ் மல்டிபிள் பண்ணணும் கீழே ஸ்டெப்பை வந்துட்டு. ஸோ எஸ் பை 4 எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். பை இந்த 4ன்றது அப்படியே கீழே வரும். 4 எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 4ன்றது வரும். மேலே இருக்க எஸ் வரும். ஸோ இந்த 4 வந்து கீழே இருக்கிறது மேலே போயிடும். ஸோ 4 எஸ் பை 4 எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதுதான் ஆன்சர். ஸோ இந்த 5 மார்க் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.